ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்டுல இருந்து வேலை செஞ்சு 1000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டினா சொல்லவா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போட்டி அப்படின்றது வந்து இந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமானதாக இருக்க போகுது. இன்னைக்கு இருக்கிற அதிமுக அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய இன்னொரு வடிவமாக அது வந்து மாறிடுச்சு. கருப்பு கூட்டமும் காவி கூட்டமும் ஒன்றுன்னு சொல்ற அளவுக்கு அதிமுக துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஏதாவது மாற்றத்தை உருவாக்குமா? அந்த அரசியல் அப்படின்றது வந்து கூட்டணி பேரங்களுக்காக மூன்றாவது அணி அப்படின்னு வந்து சொல்கிறதே வந்து அவர்கள் முதலிடத்துக்கு வரமாட்டார்கள், இரண்டாவது இடத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான பொருள். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க. போன தடவை வந்து கமலஹாசனுக்கு வந்து 3% விழுந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்தவுடனே எல்லாரும் போய் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தன்மைன்றது இருக்கும். அது மாதிரி தான் அதே 3% இந்த தேர்தலில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வராது. இப்போ நான் சொல்கிறது வந்து ஆரூடமாக வேணால் இருக்கலாம், இப்போ வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெற்றி சதவிகிதம்ன்றது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். திராவிடத்துக்கு மாற்று அப்படின்றது வந்து தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் திராவிடத்தினுடைய உள்ளடக்கமே வந்து தமிழ் தேசியம்தான். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கின்ற கோஷமே வந்து போலித்தனமான கோஷம். தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி யார்? அகில இந்திய ரீதியாக காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பலவீனம் அடைஞ்சிருக்கு. ஒரு எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிப்பதன் மூலமாக பாஜக வெற்றி பெறுகிறது அப்படின்றது தான் நீங்கள் ஊபி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, பீகார் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். காங்கிரஸையும் வந்து கழட்டி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு வந்து நாம் மறைமுகமாக துணை போகிறோம். அமித்ஷா வருவதன் மூலமாக எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது ஒரு கவைக்கு உதவாத பேச்சு. தலைவர் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தளவு ஒரு முதல் இலக்கணம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா அது வந்து இயக்கம். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதான் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், மிக மூத்த ஊடகவியலாளர், தொடர்ந்து அரசு நிகழ்வுகளை குறித்தான தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய திரு திருமாவேலன் அவர்கள் வாருங்கள். அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியலை ஒரு நுண் அரசியல் பார்வை கொண்டு பார்க்குற ஒரு நபர் நீங்கள். அந்த அடிப்படையில் ஒரு மூத்த ஊடகவியலாளராக அவங்களை சந்தித்தல் மிக மிக மகிழ்ச்சி எனக்கு. முதல்ல 2021 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த 2021 தேர்தல் காலத்திற்கு தமிழக அரசியல் கட்சிகள் தயாராக விட்டு நினைக்கிறீங்களா? 2021 தேர்தல் வந்து வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் அல்ல. ஆட்சி மாற்றம் அப்படின்றது வந்து ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி வர்றது அப்படின்றது. ஆனால் இந்த தேர்தல் அப்படின்றது வந்து தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மாற்றத்தை நோக்கிய தேர்தல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து தயாராகிட்டுருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த தேர்தலினுடைய முக்கியத்துவம் அப்படின்றத வந்து உணர்ந்த கட்சிகளாகத்தான் வந்து எல்லா கட்சிகளுமே இருக்கின்றன. ஏன் வந்து இது வெறுமனே ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தல் இல்லை அப்படின்னா, ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போட்டி அப்படின்றது வந்து இந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமானதாக இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து அதிமுக திமுக அப்படின்ற மாறி மாறி தமிழ்நாட்டில் வந்து கூட்டணிகள் வந்து ஆட்சியில் அமைஞ்சிருக்கு. அந்த ஆட்சியில் அமையும் போதும் இரண்டு வேறுபட்ட கட்சிகள் இந்த ஆட்சியில் அமையும் போது வெறும் தலைமை மாற்றமாகவோ அல்லது வந்து கட்சி மாற்றமாகவோ மட்டும் இல்லாமல் சில வேறுபாடுகள், சில அடிப்படையான தன்மைகளில் வேறுபாடுகள் அப்படின்றது வந்து இருக்கும். ஒரு பொது தளத்தில் நின்று பார்க்கும்போது அதிமுக அப்படின்றது வந்து அண்ணாவுக்கு அண்ணாவினுடைய பெயரை பயன்படுத்தினாலும் சரி, எம்ஜிஆருடைய பெயரை பயன்படுத்தினாலும் சரி, திராவிட இயக்கம் அப்படின்ற பெயரை பயன்படுத்தினாலும் சரி, 100% அதுக்கு உண்மையாக இருந்திருப்பாங்களா அப்படின்னா அது வந்து நிச்சயமாக இருக்காது. ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாகவே
ஆனால் அவங்க வந்து அண்ணாவோட பேரையும் திராவிடம்ன்ற பேரையும் வந்து சொல்லிக்கிற ஒரு கட்சியாக வந்து இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அதிமுக அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க வந்து பாஜகவினுடைய இன்னொரு வடிவமாக அது வந்து மாறிடுச்சு மொத்தமாகவே. இன்றைக்கி இன்னும் இருக்கிற அதிமுகவை வந்து நீங்கள் வந்து ஒரு திராவிட கட்சியினோ அதுக்கு வந்து அண்ணாவினுடைய பேரை சொல்வதற்கான யோகியதை இருக்குன்னோ வந்து நம்ம சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய பாதந்தாங்கிற கட்சியாக அது இன்னொரு வடிவமாக மாறிடுச்சு. அதனால தான் இது வந்து அதிமுகவினுடைய ஆட்சி போய் திமுகவினுடைய ஆட்சி வருது வரணும் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய இது இல்லை. இவர்களை வந்து சித்தாந்த ரீதியாகவே எதிர்கொண்டு அழிக்க வேண்டும் அப்படின்றது வந்து மிக முக்கியமான நோக்கமாக இந்த தேர்தல் வந்து அமையப்போகுது. அது மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? உதாரணத்திற்கு சித்தாந்தத்தை அடிப்படையாக வைத்து மக்கள் வாக்களிக்கிறாங்க நம்புறீங்களா? ஏன்னா இப்போ கூட அலையன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு உரசலில் இருக்கிறாங்க, விரிசல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கருப்பு கூட்டமும் காவி கூட்டமும் ஒன்றுன்னு சொல்கிற அளவுக்கு அதிமுக துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது எதாவது மாற்றத்தை உருவாக்குமா? அந்த அரசியல் அப்படின்றது வந்து கூட்டணி பேரங்களுக்காக சீட்டுக்காக நடக்கப்படுகின்ற மோதல்கள் தான் இது. ஓகே, இது வந்து பாஜக தங்களுக்கு வந்து 40 தொகுதிகள் கேட்குது, சரிங்களா? இந்த 40 தொகுதிகள் எது அப்படின்னு வந்து அவங்க ஐடென்டி பண்ணிட்டாங்க. ஐடென்டி பண்ணி இந்த 40 தொகுதியை நீங்கள் எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அதிமுகட்ட நிர்பந்தம் பண்ணுறாங்க. இந்த நிர்பந்தம் பண்ணுறது தான் அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான மோதலாக இருக்குதே தவிர அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அடிப்படையிலேயே பேசிக் மோதலாக வந்து மோதல் கிடையாது. இப்போ இவங்க 40 சீட்டு கேட்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் வந்து 50 சீட்டு கேட்பார். ஓகே, அப்போ 90 சீட்டு வந்து இழக்க வேண்டியது வரும் அதிமுக. பிஜேபிக்கு கொடுக்குற ஓட்டு அல்லது வந்து தொகுதிகள் அப்படின்றது வந்து தங்களுடைய பலவீனத்தினுடைய அடையாளமாக வந்து எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு. இவங்களுக்கு 40 சீட்டு கொடுக்கறதுன்றது வந்து அது வந்து திமுகவுக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான திமுகவினுடைய வெற்றிக்கு கொடுக்குற மாதிரியான ஓட்டுகளாக வந்து தொகுதிகளாக இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் பார்க்குறாரு. அதனால தான் இந்த மோதல் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக பார்க்குறது எல்லாமே வந்து அவங்களுக்குள்ள சீட்டு பேரங்களுக்காக நடக்கின்ற மோதல். சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து அண்ணாதிமுக அரசாங்கத்தை விமர்சித்து டாக்டர் ராமதாஸ் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார். அதுக்கு என்ன காரணம்? அவர் தனக்கு வந்து 50 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேரம் பேசுகிறாரு. துணை முதலமைச்சர் வேணும்னு கேட்குறாரு, வேறு சில கோரிக்கைகளை வைக்கிறாரு. இதை எல்லாத்தையும் நிறைவேற்றி தர்றதுக்கு வந்து அதிமுகவை நிர்பந்திக்கிறார். அதுக்காக செய்யப்படுறதான் அதுதான். அதனால தான் இந்த வேல் யாத்திரையின் மூலமாக அவர்கள் வந்து அதிமுக அரசாங்கத்தை நிர்பந்திக்கிறார்களே தவிர இதுக்கும் வந்து மற்ற விஷயங்களுக்கும் ஒரு கூட்டணி பேரமாகத்தான் இந்த இது வந்து இப்போ நடக்கிறது எல்லாமே வந்து அதிமுகவுக்குள் நடக்கின்ற கூட்டணி சண்டைகள் அதுதான் வந்து வெளிப்படையாக இங்கே நடக்குது. இதில் நமதம்மால எழுதுறது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த பேரங்களுக்குள்ளே நடக்கின்ற மோதல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ராங் அலையன்ஸாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி சண்டைகள் இருந்தாலுமே அவங்க அலையன்ஸை ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங் அலையன்ஸில் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே தாண்டி எப்போதுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது சக்தி, இவங்களுக்கு ஒரு மாற்றம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்கள் ஒழித்து கொண்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது டிடிவி தினகரன் இருக்கிறாரு, கமலஹாசன் இருக்கிறாரு, சீமான் இருக்கிறார், இப்போ ஆட்கள் இருக்கிறாங்க. இவர்களால் இந்த தேர்தலில் ஒரு வாக்கு சதவீதத்தை காட்ட முடியும் நம்புறீங்களா? இவர்கள் பக்கம் மக்கள் சாய்வாக நம்புறீங்களா? நிச்சயமாக இருக்காது. எப்போ நீங்கள் வந்து மூன்றாவது அணின்னு சொல்லிட்டீங்கன்னோ அது வந்து தேர்ட் பிளேஸ்னு அர்த்தம். மூன்றாவது அணி அப்படின்னு வந்து சொல்கிறதே வந்து அவர்கள் முதலிடத்துக்கு வரமாட்டார்கள், இரண்டாவது இடத்துக்கு வரமாட்டார்கள் அப்படின்றது தான் அதனுடைய உண்மையான பொருள். ஆனால் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறாங்க இல்லையா? பொதுவாக மூன்றாவது அணி அப்படின்னு வந்து ஃபார்ம் பண்ணும்போது அவர்கள் அந்த கட்சிகள் முதல் தடவை அரசியலில் போட்டியிடும்போது அவர்களுக்கு மக்களினுடைய ஆதரவுன்றது வந்து கணிசமாக இருக்கும். 2%, 3% இருக்கும். இதில் மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டினது அப்படின்றது வந்து விஜயகாந்த். அவர் வந்து 7%, 8% வந்து வாங்கினார். ஓகே, இந்த 8% வாக்குகளை வாங்கக்கூடிய சக்திகளாக இன்றைக்கி இருக்கிற மூன்றாவது அணியில் இருக்கிற யாருமே இல்லை. போன தடவை வந்து கமலஹாசனுக்கு வந்து 3% விழுந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஹோட்டல் திறந்தவுடனே எல்லோரும் போய் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு தன்மைன்றது இருக்கும். அது மாதிரி தான் அதே 3% இந்த தேர்தலில் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வராது. மூன்றாவது அணி அப்படின்றது வந்து இரண்டு அணிகளும் முதல் அணி ரெண்டாவது அணி இருக்குல்ல, இந்த ரெண்டு அணிகளுக்கும் மூணாவது அணிக்குமான வித்தியாசம் அப்படின்றது வந்து மிக பெரிய வித்தியாசம். 25%, 30% வாக்குகள் வந்து அதிகம் பெற்று ஒன்றாவது அணியும் ரெண்டாவது அணியும் இருக்கும்போது 3% வாக்குகள் பெறுகின்ற அணின்றது வந்து அது வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றியை தீர்மானிக்காது.
இரண்டு ஒன்றாவது அணியும் ரெண்டாவது அணியும் சம விகிதத்தில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மூன்றாவது அணி அப்படின்றது வந்து இது பண்ணும். இல்லை, இப்போது 2016 தேர்தலில் கூட நம்ம பார்த்துருக்கலாம், திமுக அதிமுகவுக்கு இடையில ரொம்ப குறைந்த சதவீதம் தான் வந்து வெற்றி. 2016 சட்டமன்ற தேர்தல். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மூன்றாவதுல தனிச்சு நிற்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கட்சி வெற்றியினுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. 2016 வந்து 1% ஓட்டு தான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருந்துச்சு. திமுக 1% வாக்குகள் வந்து குறைவாக இருந்ததுனால அதிமுக வெற்றி பெற்றது. இன்னைக்கு நீங்கள் தேர்தல், இப்போ நான் சொல்கிறது வந்து ஆரூடமாக வேணா இருக்கலாம், இப்போ வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வெற்றி சதவிகிதம்ன்றது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதனால் இந்த மூன்றாவது அணி வந்து இன்னொரு அணியினுடைய வெற்றியை பாதிக்கக்கூடியதாக இருக்காது. இந்த முறை இருக்காது அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் முதல்ல குறிப்பிட்ட சித்தாந்த அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த திராவிடத்திற்கு மாற்று தமிழ் தேசியம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரலை, ஒரு முழக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ் தேசியம் நீங்கள் சித்தாந்த அடிப்படையில் நடக்கிறதுன்றது வந்து தேர்தல் அரசியலுக்குள்ளே வருதா அப்படின்றது வந்து மிக முக்கியமாக பார்க்கணும். ஓகே, சித்தாந்த அரசியல்ன்றது வந்து மார்க்சியத்துக்கு பெரியாரியத்துக்கு எதிராக மார்க்சியம், மார்க்சியத்துக்கு எதிராக வந்து பல்வேறு அரசியல் சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டு இருக்கு. இந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து அறிவு தளத்தில் தான் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு, சரிங்களா? இது வந்து தேர்தல் அரசியல் களத்தில் வந்து வரவே இல்லை. சித்தாந்த அரசியல் களத்தில் தமிழ் தேசியம் என்கின்ற பேரில் வந்த முதல் இயக்கம் வந்து சிப ஆதித்தனாருடைய நாம் தமிழர் இயக்கம். ரெண்டாவது வந்ததுன்றது மாப்போசியினுடைய தமிழரசுக் கழகம். மூணாவது வந்ததுன்றது ஈவேகி சம்பத்தோடைய தமிழ் தேசிய கட்சி. தமிழ் தேசிய கட்சி அப்படின்றது வந்து காங்கிரஸில் போய் மெர்ஜ் ஆயிடுச்சு, சரிங்களா? அதோட முடிஞ்சது. நாம் தமிழர் இயக்கம் சிப ஆதித்தனாருடைய கட்சி அப்படின்றது 1967 தேர்தலில் திமுகவோடு ஒன்று கலந்து விட்டது. மாப்போசியினுடைய தமிழரசுக் கழகம் அப்படின்றது வந்து திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து 2 சீட்டுகளை வாங்கி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அதனுடைய ஆயுள் காலம்ன்றது முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் இன்றைக்கி தமிழ் தேசிய கட்சி அப்படின்னு வர்றது இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக தனியாக நிறைய அமைப்புகள் வந்து இயங்கினாலும் இந்த அமைப்புகளில் அரசியல் கட்சியாக யார் மாறி வந்திருக்காங்க, அதுக்காக அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். திராவிடத்துக்கு மாற்று அப்படின்றது வந்து தமிழ் தேசியமாக இருக்க முடியாது. ஏனென்றால் திராவிடத்தினுடைய உள்ளடக்கமே வந்து தமிழ் தேசியம்தான். அதை வந்து தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இவர்கள் புதிதாக ஒரு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு கற்பனாவாதத்தை இவர்கள் உருவாக்கி அரசியல் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் உண்மை. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கின்ற கோஷமே வந்து போலித்தனமான கோஷம். தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி யார், ஓ பன்னீர்செல்வம் யார், ரெண்டு பேரும் தமிழர் தானே, அந்த தமிழர்களை இவர்கள் தமிழர்னு ஒத்துக்கிறாங்கல்ல அப்படின்னா வந்து இன்னைக்கு யார் இந்த முழக்கத்தை சொல்கிறாங்களோ அவங்க தான் ஆளணும்னு நினைக்கிறான். இதை சொல்கிறதுக்கு அவனுக்கு வெக்கமாக இருக்குது. அதுக்காக தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்ற முழக்கத்தை வந்து வைக்கிறாங்க. தமிழ் தேசியம்ன்றது வந்து சித்தாந்த ரீதியாக சில அரசியல் குழுக்களாக ஆங்காங்கே சிலர் வந்து ஒரு ஒட்டுண்ணிகளைப் போல உருவாவார்களே தவிர அது அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை தீர்மானிக்கிற சக்தியாகவோ அல்லது வந்து வெற்றி அடையும் சக்தியாகவோ அது வந்து எந்த காலத்திலையும் மாறாது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸில் வந்து நம்ம பல விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். காங்கிரஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பார்ட்டியாக இருந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த பீகார் தேர்தல் நீங்கள் கண்டிப்பாக கணிச்சிருப்பீங்க. அதில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நேஷனல் லெவலில் காங்கிரஸினுடைய பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டே வராங்க. கொடுக்கப்பட்ட சீட்டுகளில் 50% வாக்குகளோடு பெற முடியல அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. ஸோ அந்த நெருக்கடி தமிழ்நாட்டில் பிரதிபலிக்குமா, இன்னுமே திமுக எதுக்காக காங்கிரஸ் சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் பார்வை உண்மைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அரசியல் ரீதியாக தேர்தலில் இந்த கட்சி தான் கூட்டணியில் இருக்க வேண்டும், இந்த கட்சி தான் வந்து இவ்வளவு பலத்தை அடைய வேண்டும், இவர்களுக்கு இவ்வளோ தான் சீட்டு தரணும் அப்படின்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. என்ன பொறுத்தளவில் நீங்கள் வந்து பீகார் தேர்தலையும் தமிழ்நாட்டினுடைய தேர்தலையும் வந்து ஒன்றாக வச்சு பார்க்க முடியாது. ஓகே, அகில இந்திய ரீதியாக காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பலவீனம் அடைஞ்சிருக்கு. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து இன்னும் அதிகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். ஆனால் இது வந்து பீகாரினுடைய தேர்தல் வெற்றியினுடைய ஃபார்முலாவை வந்து இங்கேயே வந்து பிரதிபலிக்கிறது அல்லது இதுதான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து நிச்சயமாக வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பீகார் அரசியல் நமக்கு என்ன பாடத்தை வந்து நமக்கு அது கொடுக்குது அப்படின்னா, பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக
ஒரு எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிப்பதன் மூலமாக பாஜக வெற்றி பெறுகிறது அப்படின்றது தான் நீங்கள் ஊபி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி பீகார் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி நாம் கற்றுக்க வேண்டிய பாடம். அதில் நீங்கள் வந்து அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து பலவீனம் அடைஞ்சிருச்சு அதனால் வந்து நீங்கள் வந்து காங்கிரஸையும் வந்து கழட்டி விட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து பாஜகவினுடைய சித்தாந்தத்துக்கு வந்து நாம் மறைமுகமாக துணை போகிறோம் அப்படின்றது தான் உண்டு. நான் சொல்கிறது இவர்களை வச்சுக்கணுமா வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சரி எவ்வளவு சீட்டுகள் கொடுக்கணும் அப்படின்றதும் சரி திமுகவினுடைய தலைமையினுடைய முடிவாக இருந்தாலும் திமுக தன்னுடைய சகோதர சக்திகளை எப்போதுமே அரவணைத்து செல்கின்ற பாணியில் வந்து என்றைக்குமே இருந்திருக்கு. அந்த ஃபார்முலாவை இங்கே வச்சுட்டு நம்ம பொருத்தி பார்க்கக்கூடாது அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். இல்லை இப்போது நீங்கள் அப்படி பொருத்தி பார்க்கக்கூடாதுங்கிறத நான் ஏற்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற தனிப்பட்ட கட்சி அதனுடைய பலம் என்ன அதோடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கலந்தாலோசனை பண்ண வேண்டிய ஒரு தேர்வு இருக்குது. தேர்தல் பண்ணி தான் நிச்சயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸால் நமக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே 2016 எவ்வளோ சீட் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ 2019 அவர் சீட்டு 2021 கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத திமுக கண்டிப்பாக யோசிப்பாங்க இல்லையா? நிச்சயமாக யோசிச்சிருப்பாங்க. அது வந்து திமுகவினுடைய சீட்டுகள் தொகுதி பங்கீடுகள் அறிவிக்கப்படும் போது வந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பேசவும் முடியாது, அதுவும் வந்து நம்ம பேசவும் முடியாது. இப்போது அமித்ஷா வந்து தமிழகம் வருகை தர இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அமித்ஷா சென்னைக்கு வரதுனால மேபி ரஜினியை போய் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. அதே போல் கட்சி சார்ந்த நிகழ்வுகளையும் கலந்துக்க போகிறார், அரசு சார்ந்த நிகழ்வுகளும் கலந்துக்க போகிறார். அவருடைய வருகை அப்படிங்கிறது என்ன தாக்கத்தை எப்படின்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து முதற்கட்ட எதிரியாக திமுகவை தான் பார்க்குறாரோ நம்புறீங்களா? இல்லை, ஒரு அரசியல் கட்சி நாம் இயங்குறது போல் வந்து அவங்களும் வந்து இயங்குவாங்க. ஒரு தேர்தலுக்கு வந்து பாஜக வந்து தயாராகுது அப்படின்றத பொறுத்தோ அல்லது அமித்ஷாவினுடைய தமிழக வருகை அப்படின்றத வந்து அவங்களுடைய அரசியல் கட்சியினுடைய ஒரு அஜெண்டாவில் ஒன்று. அதை வந்து இன்னொரு அதனால் வந்து பாஜக புத்துணர்வு பெறும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து நான் வந்து வரவேற்கிறேன். ஆனால் அமித்ஷா வருவதன் மூலமாக எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது வந்து அது ஒரு கவைக்கு உதவாத பேச்சு. ஏன்னா அமித்ஷா வந்து தான் வெற்றியின் சக்தி அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் தீர்மானித்தவர் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து அமித்ஷா இங்கே இருக்கிற நாடாளுமன்ற தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று காட்டின வீரர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வருகையை பார்த்து நம்ம வந்து பயப்படலாம். தமிழ்நாட்டு அரசியலில் சட்டமன்றத்தில் வந்து வெற்றி பெற்று காட்டின தீரர் அப்படின்னு வந்து நீங்கள் அமித்ஷாவை சொன்னீங்கன்னா அவர் வருகையை வந்து நம்ம பார்த்து பயப்படலாம். அவர் இதுவரைக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் எந்த விதமான வெற்றியும் குறிப்பிட்டு காட்டினவர் கிடையாது. அதனால் அவர் வருகையில் வந்து பயப்படுறதுக்கு வந்து நமக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எதனால் இந்த கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்த பிறகு ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்பட்டிருந்து 2G வழக்கை கூட மீண்டும் அவங்க கையெடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் அதிமுக ரொம்ப உரசல் கொடுத்தாங்க அப்படின்னா டிஎம்கே கூட கூட அவங்க கூட்டணிக்கு பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. அது ஒரு அசம்ஷனாக இருந்தாலுமே அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இவ்வளோ நாளாக நீங்கள் கலச்சோரில் பார்த்தவர் அப்படிங்கிற முறை இல்லை, அப்படி எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த ஒரு வாய்ப்பு கிடையாது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனுநீதியை பற்றி சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். மனுநீதி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ பேச வேண்டிய அவசியம் இருக்கா? அவர் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசலாம் இல்லையா, எதுக்காக பழைய விஷயத்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து பாஜக சார்ந்தவர்கள் கூட வச்சுருக்கிறாங்க. அது மீது உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அது நீங்கள் திடீர்னு அவர் பேசலை. ஒன்று, அது வந்து பெரியார் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தில் நடக்கிற ஒரு கருத்தரங்கில் காணொலி காட்சி மூலமாக நடந்த கருத்தரங்கில் அவருக்கு கொடுத்த தலைப்பின் அடிப்படையில் அவர் பேசுகிறார். எஸ், சரிங்களா? அதில் அவர் பேசினது அப்படின்றது வந்து 45 நிமிஷம் அவர் வந்து பேசியிருக்கார். ஏன் பெரியாரும் அம்பேத்கரும் வந்து மனுநீதியை எதிர்த்தார்கள், மனு நூலை எதிர்த்தார்கள் அப்படின்றத பற்றி மட்டும் அவர் சொல்ல வர்றதில்ல. மனுநீதியில் என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து அவர் சில குறிப்பிடுறாரு. அது மொத்தமே வந்து ஒரு 4-5 செகண்ட் தான் இருக்கும். இதில் மனுநீதி சொல்லுகிறது அப்படின்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு மனுநீதி சொன்ன வார்த்தையை திருமாவளவனுடைய வார்த்தையாக திரித்தது யார், சரிங்களா? இதை திரித்து வெளியிட்டது யார்? அது வந்து விடுதலை சிறுத்தைகளில் இருக்கவங்க அப்படி போட்டாங்களா? இல்லை, கிடையாது. பாஜகவினுடைய மறைமுக சக்திகள், தலைமறைவு சக்திகள் தான் வந்து இதை வந்து இப்படி வந்து போட்டாங்க. இதை வந்து வெளியிடுவதன் மூலமாக திருமாவளவனை வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதும், திருமாவளவனை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது மூலயமாக திமுகவினுடைய கூட்டணியை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்குறதுன்னு தான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஒரு தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் ஒரு கருத்தரங்களை பேசுகிறாரு அப்படின்றதுக்கு பதில் சொல்லி குஷ்பு ஒரு கருத்தரங்கில் இதை பற்றி பதில் பேசுனாங்கன்னா நம்மளும் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியது. ஆனால் அவங்க திட்டமிட்டு
பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தில் கமலாலயத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த இது ஒன்றுக்காகவே அவங்க வந்து ப்ரெஸ் மீட் நடத்தி இதுக்கு வந்து திமுக தலைவர் பதில் சொல்லணும், கனிமொழி பதில் சொல்லணும், அழகிரி பதில் சொல்லணும், கேஎஸ் அழகிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதுன்றது திமுக கூட்டணியை வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பாஜக நடத்தின ஒரு சதி நாடகம் தான் அது. அந்த நாடகத்தில் திருமாவளவன் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, இந்த புத்தகத்தில் இருக்கிறத தானே நான் பேசினேன் அப்படின்னு வந்து அவர் எடுத்து காமிச்சார். அது ஒரு வெற்றி. ரெண்டாவது, அவர் பேசுனதில் எந்த தவறும் இல்லை, பெரியாரும் அம்பேத்கரும் என்ன பேசுனாங்களோ அதைத்தான் திருமாவளவன் வழிமொழிஞ்சார் அப்படின்னு வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னார். இந்த ரெண்டும் சொன்ன பிறகு இவங்க எழுத அம்புகள் வந்து மொத்தமும் வந்து பஸ்மமாயிருச்சு. திருமாவளவன் சொல்லியிருந்தாரு அவங்களோட டார்கெட் நான் இல்லை டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதான் எதனால் அந்த டார்கெட்டை வந்து பாஜக வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது திமுகவை எதிர்ப்பதற்கு அவர்கள் பல்வேறு அஸ்திரங்களை வந்து எய்கிறாங்க, சரிங்களா? அந்த அஸ்திரங்களில் ஒன்று தான் வந்து திமுகவை இந்து விரோத கட்சி அப்படின்னு வந்து காட்டுறது. திமுக தமிழர்களின் கட்சி, இந்த தமிழர்களுக்குள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், பட்டியலினர், பழங்குடியினர், பல்வேறு சமூகங்களை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி அரசியலை வந்து கடந்த 50 ஆண்டு காலத்தில் அது செஞ்சுருக்கு. நீங்கள் வந்து இன்றைக்கி திமுக தலைவர் ஒவ்வொரு கூட்டங்கள்லையும் பேசிட்டு வர்ற பேச்சுக்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்ன செஞ்சது, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்ன செஞ்சது, பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சது, இப்படின்ற மாதிரியான ஒரு வளர்ச்சி அரசியலை காமிச்சு இந்த 50 ஆண்டு காலம் தங்களுக்கு கிடைத்த 5 முறை ஆட்சி வாய்ப்பை பயன்படுத்தி எவ்வளோ பெரிய வெற்றிகளை வந்து எவ்வளோ பெரிய சாதனைகளை நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்றத வந்து திமுக தலைவர் சொல்லிட்டு வர்றாரு. இது எதுக்குமே அவங்களால வந்து பதில் சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்களுக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு என்ன சலுகைகள் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றதையும் வந்து பிஜேபியால் சொல்ல முடியாது. இத்தனையும் ஒரே ஒரு இது எய்ம்ஸ் மருத்துவமனையை கூட அவங்களால வந்து கொண்டு வர முடியல. இந்த கட்டத்தில் திமுகவை கார்னர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த இந்து விரோத கட்சி அப்படின்றது. இது இப்போ திமுக தலைவருடைய வார்த்தைகளில் இருந்து அல்லது திமுகவில் இருக்கிறவங்களுடைய வார்த்தைகள்லேருந்து ஏதாவது எடுக்க முடியுமான்னு அவங்க பார்க்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. இவங்க வந்து தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மக்களுக்கு மிகவும் பயனுள்ள பல்வேறு விஷயங்களை பேசுகிறாங்களே தவிர இந்த மதவாத ஜாதியவாத பாலிட்டிக்ஸ்குள்ளே திமுக உள்ளே வர முடியலை, வராது அப்படின்றதுனால அதை வந்து திருமாவளவன்கிட்ட இருந்தோ அல்லது வந்து வீரமணிகிட்ட இருந்தோ எடுத்து அதை வந்து திமுக மேலே எய்கிறது அப்படின்றது அவங்களுடைய பாணியாக இருக்குது. திருமாவளவன் வந்து மறுநிலை எரிக்கிறோம், இதை வச்சு ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக வேண்டிய தேவை கட்டாயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த அந்த சூழ்நிலையை நோக்கி வந்து அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கார், அவ்வளோதான். அவரால் கடந்து போயிருக்க முடியாத நம்புறீங்களா நீங்கள்? அரசியல் ரீதியாக வந்து நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது பல்வேறு அரசியலையும் உள்ளடக்கிய சித்தாந்தங்கள் கொண்ட கட்சியாக தான் வந்து இருக்க முடியும். அதுக்கு அவர் பல விஷயங்கள் பேசுகிறாரு, ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது அது மட்டும்தான். இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி வந்து டிஎம்கே வந்து ஒரு டாக்டிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா டிஎம்கே விசஸ் பிஜேபின்னு வரக்கூடிய ஒரு வடிவமைப்பை பிஜேபி விசஸ் பிசிகேன்னு வந்து ரொம்ப அழகாக மடைமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்படுது. நம்ம எல்லாம் அப்படி ஒன்றும் மடைமாற்றலை. இதா தேர்தல் அப்படின்றது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து வந்து வலிமையான கூட்டணியோடு மேலே நின்றுட்டுருக்கிற இது, அதில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சி தான் வந்து விடுதலை சிறுத்தைகள். அந்த மாதிரி மடைமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அது வந்து ஒரு இஷ்யூ, அவ்வளோதான். கலைஞர் கருணாநிதி அவருடைய இடத்தை வந்து திமுகவில் யாராலும் நிரப்ப முடியாது அப்படிங்கிறதே நம்ம ஏற்கனவே வந்து திரு ஸ்டாலின் அவங்களே பேசியிருந்தாங்க. ஒரு ஆளுமை ரீதியாக, நிர்வாக ரீதியாக, கட்சியை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு ரீதியாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்த முழுமையாக நிரப்பிட்டார நம்புறீங்களா? நிச்சயமாக நம்புகிறேன். ஏன்னா அவர் வந்து நேற்று முளைச்சு வந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. மிகச்சின்ன வயசுலேயே வந்து 10 வயசுலேயே அவர் வந்து அவருடைய தலைவரை வந்து பார்த்து தரிசித்து வந்தவர். அவர் மிக சின்ன வயசுலேயே 15 வயசுலேயே வந்து அவர் வந்து இந்த திமுகவினுடைய சிறு இளைஞரணி அமைப்பில் இருந்து, இளைய கோபாலபுரம் இளைஞர் திமுக அப்படின்ற அமைப்பில் இருந்து 1000 விளக்கினுடைய பகுதி பிரதிநிதியாக வந்து, அதுக்கு பிறகு வந்து பொதுக்குழு உறுப்பினராக வந்து, அதுக்கு பிறகு இளைஞரணி செயலாளராக வந்து, செயல் தலைவராக வந்து, பொருளாளராக வந்து, அவருடைய டிராவல் அப்படின்றது வந்து 1967 இருந்து ஆரம்பித்து அவர் தலைவரான 2018 வரைக்கும் ஆனால் அரசியல் டிராவல் அப்படின்றது இருக்குல்ல, இது தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு வித்தியாசத்தை காட்டுற
ஒரு பாணி அப்படின்றது வந்து வரலாற்று ரீதியாகவே சொல்லணும்னா இது. நீங்கள் இவர் கலைஞர் மாதிரி இருக்காரா அப்படின்னா, நான் கலைஞர் மாதிரி ஆக முடியாதுன்னு அவர் சொன்னார்ல, எஸ் சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து பெரியார் வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அண்ணா இருக்க முடியாது, அண்ணா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வந்து கலைஞர் இருக்க முடியாது. அப்படி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறதும் வந்து தவறு. ஒவ்வொரு தலைவர்களுக்குமான தனித்தன்மைகள் அப்படின்றது வந்து இருக்குது. தலைவர் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தளவு ஒரு முதல் இலக்கணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து இயக்கம் அல்லது வந்து இயங்குதல் அப்படின்றது தான் தலைமைக்கான முதல் பண்பு. ஓகே, நீங்கள் எழுத்து பேச்சு மற்றது எல்லாமே வந்து தனித்திறமைகள். ஒருவர் இயங்கி கொண்டே இருக்கிறாரா, ஒரு விஷயத்தில் அவர் வந்து என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாரு, எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறாரு, அந்த விஷயத்துக்காக அவர் எவ்வளவு தூரம் வந்து தன்னை அர்ப்பணித்து போராட தயாராக இருக்கார் அப்படின்ற இயக்கம் தான் மிக முக்கியமானது. என்னை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு நிமிடமும் இயங்கி கொண்டிருக்கிறார். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல ரியாக்ட் பண்ணுறது அவராக தான் இருக்கும். அந்த ரியாக்ட் பண்ணதுக்கு ஒரு தடவை ஒரு அறிக்கை விட்டோம், அதோட தன்னோட கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய ஆளாக இல்லாமல் தொடர்ச்சியாக அதுக்காக போராடுற ஆளாக இருக்கார். ரெண்டே ரெண்டு உதாரணங்கள். ஒன்று வந்து குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான அவருடைய போராட்டம் நீங்கள் எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு 2-3 மாதம் அதுக்காக போராடியிருப்பார். அதே மாதிரி இந்த வேளாண்மை சட்டங்களுக்கு எதிராக அவர் நடத்தினது. இந்த ரெண்டும் தான் வந்து அவருடைய பாணியை தீர்மானிக்குது. ஒரு விஷயத்துக்கு உடனே ரியாக்ட் பண்ணுறது, அந்த விஷயத்துக்காக வந்து தொடர்ச்சியாக ரியாக்ட் பண்ணுறது, அந்த விஷயத்துக்காக வந்து கடைசி இறுதி வரை போராடுறது அப்படின்ற போராட்ட குணம் இருக்குல்ல, அதுதான் அவர் யார் அப்படின்றதையும் அவருடைய எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்றதையும் வந்து தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. தலைமைக்கான பண்பு அப்படின்ற இதில் மிக முக்கியமான இயக்கம்ன்றது அவர் இயக்கமாகவே இருக்கிறார் அப்படின்றது வந்து அழுத்தமான செய்தியாகவே வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக திருமா சார், பல விதமான விஷயங்களுக்கு ரொம்ப தெளிவாக பொறுமையாக ஆழமான உங்களுடைய விளக்கங்களை கொடுத்துருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்கும் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.